ஆத்தா என் மகன் எம்பூட்டு அழகா வாத்து மாதிரி நடந்து வரேன். இந்த பத்தி சீப்பு அத்தக்காதம்மா. அந்த மூக்கு கண்ணாடிய மாட்டினோடனே எங்க அப்பத்தி ஆட்டமே ஒரு ஆசை கலை அப்படியே தூக்கிருச்சு. என்ன வேலை கிளம்புறா, எங்க புறப்பட்டீங்க? இப்படி புறப்படும் போது எங்க போறேன் கேட்ட போற காரியம் உருப்பிடுமா? ஆமா, இவ்வளவு பெரிய மந்திரி பேச வேண்டிய இடத்துல பேசி வைகை ஆற்று தண்ணியை கொண்டு வர புறப்பட்டாக நான் தடுத்து நிறுத்திவிட்டேன். ஒரு பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணும்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். இந்த சீப்பை கொண்டு போய் எடுத்த இடத்துல வைப்போ. அம்மா, இவரோட 25 வருஷம் எப்படி குடும்பம் நடத்தினேன்? என்ன இப்படி பண்ணிவிட்டியே? இன்னைக்கு காலையில இருந்து புள்ள எம்பூட்டு சந்தோஷமா இருந்தேன், அவனை திட்டி அம்புட்டையும் கெடுத்துட்டியளே. என்ன பெரிய சந்தோஷம்? ஆமா, ஒன்னும் தெரியாத மாதிரி கேப்பியளே. இன்னைக்கு தானே எங்க அண்ணன் மக பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வார. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இவன் அவளை பார்த்து 2-3 வருஷம் ஆகுது இல்ல, அதனால என்னைக்கு இருந்தாலும் இவனுக்கு அவளுக்கு இவன்னு உங்க ஆத்தா தானே சொல்லிட்டு செத்தாக அவன் ஊருக்கு திரும்பி வாராளே, இவன் டேசல்ல போய் ரயிலுக்கு முன்னாடி நிக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் போறேன். அம்மா, அனாவசியமா அவர்கிட்ட என்னமா பேச்சு? அன்பு, காதல், பாசம், ஆசை இதெல்லாம் வீச என்ன விலைன்னு கேக்குற மனுஷன் எந்திரமா இவரு? ஓ, அப்படியா? நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்றீங்களா? கேளுங்க. நீயும் அந்த பொண்ணும் ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சீங்க? ஆமா. உனக்கு 3 கிளாஸ் கம்மியா தானே சேர்ந்த? ஆமா. உனக்கு கீழே படிச்சு, பொண்ணோட கூட படிச்சு, உனக்கு மேல படிச்சு, இப்ப பட்டணத்துல போய் படிச்சுட்டு வராளே, உன்னால ஒரு 10வது தாண்ட முடிஞ்சுதா? நான் என்ன பண்றது? எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் ஒழுங்கா படிக்கல, அதான் என்னையும் மேல் கிளாஸ் போக உள்ள, அவரும் மேல் கிளாஸ் போல. இப்ப நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டமே. ஆமா, நெசந்த. ஐயோ, லேட் ஆயிடுச்சு. ஒரு 2 ரூபா கொடு. எதுக்குடா 2 ரூபா? உமா ஊருக்கு போற அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ஆசையும் அதிர்ஷமும் வெள்ள பண்ணி யாரும் கேட்டுச்சு. நான் ஓடி போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள பைலட்டு பச்சை கொடி காட்டிட்டாரு, ரயில் போயிடுச்சு. அப்பாச்சி, அவங்க பைலட் இல்ல, கண்டராக்டர். கண்டராக்டர். ஆமா, அம்மாவுக்கும் பையனுக்கும் கண்டராக்டர் கப்பல் ஓட்டுவாரு, பைலட் பச்சை கொடி கட்டுவாரு. படிக்காத ஜென்மங்கள். அது இப்ப முக்கியம். உமா அன்னைக்கு ஆசையா கேட்ட அதே அதிர்ஷ்டம் வெள்ள பணியாரத்தோட போய் நான் உமா வரவேற்கணும். சரியா இருக்கு? 2 ரூபா கொடுங்க. படே, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா, உடம்புல ஓடுறது உண்மையான செட்டி நாட்டு ரத்தமா இருந்தா, நீ இந்த காணாடு காத்தான் காட்டமூத்து செட்டியா இருக்கும், அவ பொண்டாட்டி திருக்கோகரண திருபுர சுந்தரிக்கும் பிறந்த மகனா இருந்தா, நீயே சம்பாதிச்சு அந்த பொண்ணுக்கு வெள்ள பணியாரமும் அதிர்ஷமும் வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். அடி ஆத்தி, திருக்கோகரண திருபுர சுந்தரியா? யார் அவங்க? அப்பா, இத்தனை நாளா நான் உனக்கும் அம்மாக்கும் பிறந்தவன் நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா பேரு வலையப்பட்டி வள்ளியம்மை, ஆனா நீ என்னடா திருக்கோகரண திருபுர சுந்தரிங்க? இப்பதான் புரியுது புதுக்கோட்டைக்கு நீ அடிக்கடி வியாபார விஷயமா போயிட்டு வரேன்னு. அங்க ஏதோ ஊழல் நடந்திருக்குது. உங்ககிட்ட நான் 2 ரூபா பணம் வாங்கினா நான் உமா கிட்ட கொடுக்கறதுக்கு போயலாம், வேற யார்கிட்ட கொண்டு கொடுத்துருவேன். அதனால அந்த பாவப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லை, நானே உழைச்சு சம்பாதிச்சுக்கிறேன். வரேன். எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. யார் அது திருக்கோகரன் திருப்பூர சுந்தரிங்கிறவங்க? வாய் தவறி சொல்லிவிட்ட விடுங்கிறேன். வாய் தவறி சொன்ன பேரா தெரியல, திருப்பூர சுந்தரின்னு யாரும் ஒருத்தி இருக்காங்க. வாங்கண்ணே, என்ன சாப்பிடுறீங்க? சிங்கிள் டீ 40 காசு, ஸ்பெஷல் டீ 20 காசு. உங்களுக்கு என்ன வேணும்? 2 ரூபா வேணும். கட்டணா கொடுங்க, சம்பாதிச்சா திருப்பி கொடுத்துறேன். எந்திரியா? பெஞ்ச தைக்காத எந்திரியா? என்ன ஏன்பா, பாத்தா படிச்ச பையன் மாதிரி இருக்க, பிச்சை எடுக்கிறீங்க. தக்க மேல ஏங்க டிவிய துப்பிக்கிறீங்க, எனக்கு என்னங்க வைக்கும்? நான் தான் படிக்காதனாச்சே. அப்படியா? சரி, நான் ஒரு வேலை சொல்றேன். சரியா? சொல்லுங்க. கீழே வண்டி இருக்குது. இங்க இல்லையா? அங்க அங்கயா? அத போய் கழுவு. 2 ரூபா தரேன். 2 ரூபா தருவீங்களா? ரொம்ப நன்றிங்க. படையா, 2 ரூபால கழிச்சுக்கங்களேன். இந்த வண்டிய கையில என்ன பண்ண போறீங்க? யோ, அது இல்லையா, குழந்தைகிட்ட பாரு. ஐயோ, வண்டியை தானே கழுவ போறேன், இதுக்கே பயந்து ஓடுறாங்க. யாரோட வண்டி நாங்க குட்டையில
நிக்குது? நம்ம வண்டிதானே. நீதான் அந்த பையனை வண்டி எழுத சொன்னீங்க? ஆமாங்க, பையனை பார்த்தா ஏகா தெரிஞ்சு பாவம் போகட்டும் தான். காணாடு காத்தான் காத்த முத்து செட்டியாரோட பையனை வண்டி எழுத சொல்ல என்ன தைரியம் விட உனக்கு? சிலம்பரம், ஒரு பொருளை எடுத்தா மறுபடியும் அதே இடத்துல வைக்கணும்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன்? ஐயோ, இந்த இடத்துல இருந்து டீ கடையை காணுமே. ஏ, யாராவது இங்க இருந்து டீ கடையை பாத்தீங்களா? வண்டியை கைவிட்டு வரதுக்குள்ள டீ கடையை காணுமே. துருவா, தலைவரோட படம் கூட பணம் கொடுக்குது. நீங்க வச்ச 10 ரூபாயத்தான் உங்க பையன் எடுத்துக்கிட்டாருங்களே, நான் அந்த கடையை மறுபடியும் போட்டுங்களா? பொண்ணு யாரா கடையை எடுக்க சொல்லுது? மறுபடியும் போட்டுக்கு போ. சரிங்க. ஐயா ஐயா, தண்ணி மாதிரி என்ன கட்டி போட்டுருக்கீங்களே, கட்ட ஊத்து விட்டுருங்க, வண்டி எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க. ஐயா ஐயா, போயிடாதீங்க, அம்மாவும் இருக்கீங்க. வண்டியை தொடச்சு சுத்தமா வை, பாப்பா குளிச்சதும் பள்ளி கூட்டிட்டு போனோம். என்ன மறந்து போச்சா? உன் வீடு தான் சொல்லுங்க, கொஞ்சம் கேளுங்க சார். தாரா, சிதம்பரத்தான் செல்லமா கூப்பிடு. 3 வருஷத்துல ஆளையே மறந்துட்ட. வா, நான் உன்னை எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்? என்னத்த பஸ் ஸ்டாண்ட் வரேன் சொல்லிட்டு வராம இருந்துட்டீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உமாவை கூட்டு வந்திருக்கேன். உமா வா வா. மாப்பிள்ள யாரு இது? உமா, உங்க அப்பாக்கு உங்க அடையாளம் தெரியல. இதான் உமா, என்னோட வருங்கால மனைவி, உங்க பொண்ணு. ஏன் பொண்ண? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதுல என்ன சந்தேகம்? இவனுக்கு என் பொண்ணு கொடுக்கணும் இல்ல? நிஜமா வந்துட்டாளா? அவட்ட இந்த வெள்ள பண்ணி எடுத்து அதிர்ச்சி குடுத்துட்டு வந்துறேன். இப்பதான் குளிச்சு தெளிச்சிட்டு பண்ண பக்கம் போயிருக்கா. பண்ணைக்கு போயிட்டாளா? உமா கிட்ட நான் அதை குடுக்கணுமே. இந்த பாரு, அங்க போய் ஒரு பனை மரம் தென்னை மரம் ஒண்ணு விடாம தேடி பார்த்து நீயே அவங்க எனக்கு குடுத்துருப்போ. பொன்னாடி, இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிளைய வர போறவரு. இப்படி பொல்லாத பேச்சலாம் பேசுனீங்க, கோயத்துல திருகிற மாதிரி திருகி போடுவேன். இவன் கெட்ட கேட்டுக்கு இவன் எப்படி மாப்பிளையா? சிதம்பரம், இந்த காணாடு காத்தான் காத்த முத்து செட்டியாரோட கால் தூசுக்கு பொறுமான அந்த குடும்பம் பெரிய மேலகையை பெற்றுட்டான். ராங்கிக்காரி அவ பேச்ச கேட்டுக்கிட்டு தெருநாய் மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நீ அலஞ்சியாமே. ஊரே சிரிக்குது. அரைச்சல் இருக்குதான் செய்யும், காரணம் சும்மாவா? பேசுனா வெட்டிப்படுவேன். வண்டியை கழுவுறா வள்ளியாமே, இவன் வண்டியை கழுவுற. என்ன லாரிக்கார, சௌக்கியமா இருக்கீங்களா? இது பாறை கண்ணாடி தானே? அதான் வேணும். இந்த வாட்சியும் கண்ணாடியா? உங்க அப்பவும் போன தடவை மரத்துல கட்டி வச்சு அடிச்சான், இப்ப கழுத்து நெரிச்சு தொண்டுபிடுவான். அப்பாட்ட சொல்லுவேன், அப்ப உங்க கழுத்து நெரிச்சிருவாரு. நாங்க புடிங்க, நான் கிணத்துல குதிக்க போறேன், அப்பா கிட்ட சொல்லுங்க, நெருப்பு பாத்துக்கங்க. யார் காப்பாத்தினது? உமா அடி ஆத்தி.
என் மகனை கிளத்துல குதிக்க சொன்னீங்களே, அவன் நெசமாவே குதிச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என் மகன் தண்ணியை குடிச்சு உப்பி போயிட்டானே. அவன் எப்பவுமே உப்பிட்டே இருப்பேன். ஆமா, நீங்க சும்மா இருங்க, பயப்படாதீங்க. என்ன ஆச்சு? நான் குளிச்சிட்டு போ. உங்க பையன் வந்து வாட்ச் கொடுத்தாருங்க, கண்ணாடி கொடுத்தாருங்க, பாற கிணறான்னாரு. ஆமாண்ணே, குதிக்கலாமான்னாரு, குதிக்கலான்னு குளிச்சிட்டாங்க. வள்ளியம்மா, இதப்படி இங்க வாயா வாயான்னா என் பையன் குதிக்கலாமான்னு கேட்டான். ஆமாங்க, நீ குதிக்கலான்னு சொன்னாங்க. என் பையனை கண்டா உனக்கு என்னைக்குமே ஆகலையா? உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுங்க. நீச்சல் தெரியுமா? சத்தியமா தெரியாதுங்க. சத்தியமா தெரியாத? தெரியாதுங்க. உள்ள போய் கத்து. வள்ளியம்மே, என்னடி இது? இவனை பாம்புன்னு தாண்டவும் முடியல, பழுதுன்னு மிதிக்கவும் முடியல. ஒரு அப்பங்கார கோபத்துல கிணத்துல போய் விழுக சொன்ன ஒரு பையன் நேரா போய் கிணத்துல விழுவாடி? நீ தானே கிணத்துல குதின? அதான் குதிச்சேன். தந்தை சொல் மிக்க தந்திரம் இல்லை. டேய் கண்ணா, ஏ ராசா, உன்னை எப்படி திருத்துறதுன்னே எனக்கு புரியலையா? நீ வண்டி கழுவுறத பார்த்த போது என் கண்ணுல எப்படி ரத்த கண்ணீர் வழிஞ்சிருக்கும், அத நீ யோசிச்சு பாத்தியா? அப்பவே நான் கேட்டேன், நீ ரெண்டு ரூபா கொடுக்கல. உனக்கு என்னோட ரெண்டு ரூபா பெருசா போச்சு. டேய், நான் ரெண்டு ரூபாக்காக அப்படி சொல்லல. நீ ஒரு பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி அலையிறது எனக்கு பிடிக்கல, அதுக்குத்தான் அப்படி சொன்னேன். அப்பா, உனக்கு காதல பத்தி என்னப்பா தெரியும்? ஒரு ராஜா தன்னோட காதலிக்காக அமெரிக்கால தாஜ்மஹால் பெரிய கட்டடத்தையே கட்டியிருக்கான். போங்க, இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எங்கடி போறது? திருக்க வரணும், போங்க. சொல்லிட்டு திருமயத்துக்கு போங்க. என்ன பச்சி இப்படி பண்ற? இவருக்கே இப்படி கோவம் வருது? பின்ன இப்படி ஒண்ணுமே தெரியாம மக்காட்ட இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வராதா? தாஜ்மஹால போய் அமெரிக்காவில கட்டியிருக்காங்கன்னு சொல்றேன், அது அமெரிக்காவில இருக்கு, கல்கத்தாவில இருக்கு. கல்கத்தாலயா இருக்கு? பாரு, இதுக்குதான் நீ எப்பவும் என் கூட இருக்கோங்கிறது. இது கூட எனக்கு தெரியல. அம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதனால அத்தை உமா எனக்கு கட்டி கொடுக்காம இருந்துருவாங்களா? எப்ப பார்த்தாலும் உமா உமா இதே பேச்சுத்தான உனக்கு. ஆமா, எனக்கு உமா தான் வேணும். நான் உமாவை தான் கட்டிக்குவேன். அப்படின்னா ஒண்ணு செய்யி, நீ அவளாட்டமே கலர் கலரா டிரெஸ்ஸ போட்டுக்க, காலுக்கு பூடிஸ் மாட்டிக்க, ஒரு தட்டுல பாக்கு வெத்தலை பழம் தேங்காய் எல்லாம் எடுத்துக்க, நேரம் அந்த ராங்கிக்காரிக்கிட்ட போய் பொண்ணு கேடு, அதுக்கு அவ பதில் சொல்லித்தானே ஆகணும். எங்கடா போற? ஏண்டி வள்ளியம்மா, நம்ம சிலம்பரத்துக்கு புத்தி கிதி வந்துருச்சா என்ன? கோயிலுக்கெல்லாம் போற? கால கழுவிக்கின்னு உள்ள வாங்க. இல்ல, பழத்தட்டோட பார்த்தேன், எங்க போறேன்? கோயிலுக்கு தானே போறேன். சோறு உண்ணிட்டு பேசுவோமே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லிடுறேன், நான் தான் சிலம்பரத்தை எங்க அண்ணன் வீட்டுக்கு உமாவை பொண்ணு கேட்க. அடிக்கலையா? அடிச்சுட்டீங்களோன்னு பார்த்தேன். தெரியுமோ? உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்துல ₹1000 வேலை வேணும். இன்னைக்கு எங்கிட்ட கேக்குறது இதோட மூணாவது தடவை. இன்னொரு தடவை கேட்ட வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? என்ன சதை தூக்கி மூஞ்சில ஊத்துருவேன், போய் போக்கத்தவன. ஐயா, எனக்கு வடையா, இதை வித்து ₹1000 கிடைக்காதுங்க. என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கு. உனக்கு வேலை தந்துட்டேன். ரொம்ப நன்றி சார். ₹1000 சம்பளம். இந்த பெட்டியில முருகன் பக்தி பாடல் புத்தகங்கள் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு நேரம் ஆறா வயலுக்கு போறேன். ஊருக்கு முன்னாடி ஒரு சவுக்கு தோப்பு இருக்கு. அங்க மஞ்ச கலர் பேண்டும் குறுக்க கோடு போட்ட பணியன் போட்ட ஒரு ஆள் நிப்பான். அங்க மோட்டர் சைக்கிள நிறுத்துற அவன் உன்னை பார்த்து அம்மாவாசை அன்னைக்கு சந்திரனை பார்த்தேன்னு சொல்லுவான். ஏன் சிரிக்கிற? அம்மாவாசை அன்னைக்கு யாராவது சந்திரனை பார்க்க முடியுமா சார்? கரெக்ட். இந்த மாதிரி புத்திசாலித்தனமான கேள்வியெல்லாம் அவன் கிட்ட கேட்கப்படாது. பெட்டியை குடுக்கற, இங்க வர்ற, ₹1000 சம்பளம் தர்றேன், அத்தை பொண்ண கட்டிக்கிற, சந்தோஷமா இருக்க, சம்மதமா? ரொம்ப நன்றி சார். இந்த பெட்டி, மோட்டர் சைக்கிள் சாவி. ஏன் சார்?
என்ன நைஸா போலீஸ்ல மாட்டி உள்ளு பாக்குறீங்களா? மோட்டர் பைக் சாவி கொடுத்தீங்க, ஹெல்மெட் கொடுக்கலையே. ஹெல்மெட் இல்லாட்டா என்ன போலீஸ்ல புடிச்சுக்குவாங்களே. ஹெல்மெட்டா? ஹெல்மெட் தானே நடேசா, ஹெல்மெட் எடுத்துட்டு வாடா. சார் கேட்க பத்தி இல்லைங்க சார், கும்பிட்டுக்கிறேன் சார. என்ன வாழ்த்துங்க சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களால நான் வாழ்க்கையில எங்கேயோ போறேன். வண்டியை விட ஹெல்மெட் வெயிட்டா இருக்கு. யோ, வேலை கிடைக்காதுன்னு சொன்னல, வேலை கிடைச்சாச்சியா? மாசம் 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் தெரியுமா? 10 ரூபாயா? கதவை திறந்து கூடியா? நான் போன கதவை சாத்திக்க, நான் திரும்பி வரும்போது சல்லியிட்டு அடிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்? யோ, மாட்டிக்கிட்டான். தென்னந்தோப்புக்கிட்டு நிப்பாங்க. அம்மா, நீங்க ஏன் கோடு போட்டு பனியன் போட்டு வரல? கிடைக்கலையா? பரவாயில்ல, இந்த டிரெஸ் கூட உங்களுக்கு தமாசா தான் இருக்குது. பொட்டிய தர நாங்க பாக்கணும். இருங்க, முதல்ல நான் தான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும். அமாவாசை இன்னைக்கு சந்திரனை பாத்தீங்களா? முருகன் பக்தி பாடல்கள் படிங்க, போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். என்ன துணிங்க வெல்வெட்ட? என்னங்க இது, டால் அடிக்குது? ஏண்டா தெரியாத மாதிரி கேக்குறியா? வைரமா கடத்துறனே? வைரம் கடத்துறேன்? ஐயோ, நான் இல்ல. அன்சோல், கமான்.